சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் போதிய கண்காணிப்பும் பாதுகாப்பு ஏற்படும் இல்லாததால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த இடத்தில் பெரும் குற்ற செயல்கள் நடப்பதற்கு முன்னர் இந்த அவலநிலையை மாற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் ஐந்தாவது பெரிய நகரமான சேலம் கொங்கு மண்டலத்தை இணைக்கும் முக்கிய இடமாக விளங்குகிறது. வெள்ளி பொருட்கள் விற்பனைக்கு பெயர் போன சேலத்திற்கு தொழில் நிமித்தமாக வந்து செல்வோர் எண்ணிக்கை கணக்கில் அடங்காதவை. இப்படி நாள்தோறும் வந்து செல்லும் பயணிகளின் போக்குவரத்து வசதிக்காக 1987 சேலம் மத்திய பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டது. பேச்சு வழக்கில் புதிய பேருந்து நிலையம் என்று அழைக்கப்படும் இந்த இடத்தை முறையாக பராமரிக்கவில்லை என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பேருந்து நிலையத்தை சுற்றி மாநகராட்சி சார்பில் 100 மேற்பட்ட கடைகள் கட்டப்பட்டு வாடகைக்கு விடப்படுகின்றன. ஆனால் அனுமதியின்றி 300 மேற்பட்ட கடைகள் இயங்குவதாகவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். அண்மை காலமாக பேருந்து நிலையத்தின் மேற்தளம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதால் பயணிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் ஆர்வலர்கள் கூறியுள்ளனர். மது வாங்கிட்டு வந்து இங்கே வந்து அருந்தர ஒரு பார் மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சீட்டாட்டம் நடந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சமூக விரோதிகளுடைய கூடாரமாக இன்றைக்கி இந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே, அதுவும் காவல் நிலையம் கீழே இருக்குது, காவல் நிலையத்தினுடைய மேல் மாடியிலேயே நடக்குது. இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியும், அது மாநகராட்சி அதிகாரியாக இருந்தாலும் சரி காவல்துறை அதிகாரி இருந்தால் எல்லாத்துக்குமே தெரியும். இப்படிப்பட்ட சம்பவம் கிட்டத்தட்ட பல மாதங்களாக பல வருஷங்களாகவே நடந்துட்டுருக்கு, ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. சேலம் மாநகராட்சி நிர்வாகம் இந்த இடத்தை முறையாக பராமரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள ஆர்வலர்கள் அசம்பாவிதங்களை தவிர்க்க இப்போதே போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர்.